அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜியா நியூஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் கண்டினியூவாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க பல முக்கிய செய்திகளை பார்ப்போம். குவைத் அரசாங்கம் இப்போது போக்குவரத்து சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகளை கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தில் மிக முக்கியமான தண்டனை என்னென்னா, 3 மாத சிறை தண்டனையும் 500 தினாருக்கு மிகாமல் அபராதமும் உள்ளது. டிராஃபிக் ரெகுலேட்டர் கிராஸ் பண்ணுறது, பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுவது, நியமிக்கப்பட்ட வேகத்தை விட அதிகமான வேகத்தில் ஓட்டுவது, ஃபோன் பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டுவது, நம்பர் பிளேட்டின் எண்களை மாற்றுவது, உங்களுடைய காரை டாக்ஸியாக பயன்படுத்துவது, இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு 200 தினாருக்கு குறையாமல் அபராதம் விதிக்கப்படும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் இது சம்பந்தமாக பல அபராதங்கள் இருக்குது. அதனால் குவைத்தில் இருக்கும் டிராஃபிக் சட்டத்தை மதித்து கவனமாக வண்டியை ஓட்டுங்க. இல்லைனா சம்பாதிக்கிற 200-300 தினாரை அபராதம் கட்டவே சரியாக இருக்கும். உள்துறை அமைச்சகம் இப்போது பொது பாதுகாப்புத்துறையை மேம்படுத்த 728 டிஜிட்டல் கேமராக்களை நாடு முழுவதும் கண்காணிக்க வைத்துள்ளது. ஏற்கனவே பொருத்தப்பட்டுள்ள 777 டிஜிட்டல் கேமராக்களையும் சேர்த்தா இப்போ மொத்தம் 1505 டிஜிட்டல் கேமராக்கள் நாடு முழுவதும் கண்காணிப்புக்காக பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டத்தை மீறுபவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்பது கண்காணிக்கப்படும். இந்த கேமராக்களில் உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜினால் ஆடியோ மற்றும் வீடியோ பதிவுகள் துல்லியமாக பதிவு செய்யப்படும். இந்த கேமராக்கள் பாதுகாப்பு பணிகளில் ஒரு முன்னணி தொழில்நுட்ப மாற்றமாக கருதப்படுகிறது. பொது மன்னிப்பு, 34 நாடுகளின் தடைகள் நீங்குவது எப்போ? இந்த கேள்விக்கான விடை என்னென்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியலான தகவலும் குவைத் அரசாங்கத்திடமிருந்து வரல. அமைச்சரவை கூட்டத்தில் இது சம்பந்தமாக தகவல் வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது தனியாக எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. அமைச்சரவை கூட்டம் கூடி விவாதித்த பின்னரே ஒரு முடிவு எடுக்கப்படும். இன்ஷால்லா நல்ல முடிவு விரைவில் வரும்னு எதிர்பார்ப்போம். நேற்று நம்ம வீடியோவில் இலங்கைக்கு செல்ல சார்ட்டர் விமானம் ஒன்று இந்த மாத இறுதியில் இலங்கைக்கு செல்லும்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அவங்களுடைய நம்பரை கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டிராவல் ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்குள்ள சந்தேகங்கள் டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நேற்று நான் அந்த டிராவல்ஸ் கிட்ட பேசிய பதிவு ஒன்று இப்போ போடுறேன், கேளுங்க. இந்த மாதம் கடைசியில் போகுது ஃப்ளைட் ஒன்று, சார்ட்டர் ஃப்ளைட் ஒன்று. ஓகே. 15 நாள் குவாரண்டைன்ங்க, சாப்பாடுகளோடய 2 PCR அங்கே ஸ்ரீலங்காவில், 1 PCR குவைட்டில், மற்ற வீடு வந்து டிரான்ஸ்போர்ட்டு சாப்பாட்டு எல்லாம் வந்து 395 வரும். சரி, இந்த காசை கட்டிட்டா எல்லாத்தையும் நீங்களே பார்த்துப்பீங்களா எப்படி? எல்லாம் எல்லாம் நாங்கள் பார்ப்போம். இந்த குவைத்தில் PCR, அங்கே PCR, குவாரண்டைன் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிறீங்க? தட்ஸ் ரைட். ஓகே. சரி, குவைட் PCR சொல்லுங்கள். பணிபுரியற ஊழியர்கள் நிறைய பேருக்கு கொரோனா வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதுன்னு அல்ஹபா செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. சுகாதார அமைச்சகத்தின் குழுவுடன் இணைந்து யூனிவர்சிட்டி நடத்திய ஸ்வாப் டெஸ்டில் அங்கு பணிபுரிகிற மொத்த ஊழியர்களில் 6% பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கு. தபாசலம் யூனிவர்சிட்டி, ஹால்தியா யூனிவர்சிட்டி, ஷுவேக் மற்றும் ஜாபிரியா யூனிவர்சிட்டியில் நடத்தப்பட்ட 882 பேருடைய ஸ்வாப் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 52 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகமானவங்க அறிகுறி இல்லாமலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கே போனாலும் க்ளவுஸ் மாஸ்க் போட்டுட்டு போங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க. நோய் தொற்று ஒரு பக்கம் இருந்தாலும் சுகாதார குழுக்கிட்ட மாட்டினா 100 KD ஃபைன் போட்டுட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு இது தேவையா? அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. வந்தே பாரத் மிஷன் மூலமாக 2800 இந்தியர்கள் 23 விமானங்கள் மூலமாக பாதுகாப்பாக நாடு திரும்பியிருக்காங்க. இந்த 23 விமானங்களில் 2 விமானங்கள் மட்டும் இண்டிகோ விமானத்தால் இயக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு சென்ற விமானங்கள் லிஸ்ட்டை பார்ப்போம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விமானம் சென்றுள்ளது, திருச்சிக்கு 2 விமானமும், திருவனந்தபுரத்துக்கு 3 விமானம் சென்றுள்ளது. நேற்று குவைத்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 விமானம் சென்றுள்ளது, ஒரு விமானம் விஜயவாடாவிற்கும் மற்றொன்று கோடிக்கோட்டிற்கும். இன்றைய குவைத் தினார் இந்தியா மற்றும் இலங்கையின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டே பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 238.95 ரூபாய், ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 595.38 ரூபாய் உள்ளது. இந்த ரேட் நீங்கள் அனுப்பும் பேங்கை பொறுத்து சில ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். நன்றி.